அன்பானவர்களே, இந்த கதை கற்பனை அல்ல, உண்மை. இந்திய நாட்டின் மண்ணின் கலாச்சாரத்தை சீரழிக்க முயற்சிக்கவில்லை. ஏதோ ஒரு குடும்பத்தில் இருட்டில் நடக்கும் அந்தரங்கத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன், அவ்வளவுதான். உங்கள் மனது பாதிக்கப்பட்டால் மன்னிக்கவும். அன்புடன் உங்கள் நண்பன் கின்னஸ் கிஷோர். மாப்பிள்ள அழகா இருக்கானான்றது முக்கியம் இல்ல, நல்ல குணமா வசதியா இருக்கானான்றது ரொம்ப முக்கியம். இத பாரு, நீ சின்ன பொண்ணு, கல்யாண விஷயத்துல எல்லாம் விளையாடாத. என்னது, நான் சின்ன பொண்ணா? சாந்திக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல மாப்பிள்ள வருவான். நான் நினைச்ச மாதிரியே கிடைச்சிட்டா. இதுவரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுகளை பார்த்திருக்கேன், எந்த பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. ஆனா இவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். யார் அவ? இவதான் பாருங்க ராஜா, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே தடவை தான் நடக்கும். அவசரப்படாத, இதை விட உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். நான் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். முடிவெடுத்துட்டா அந்த ஆண்டவனை வந்து சொன்னாலும் மாத்த மாட்டேன். மாப்பிள்ளைங்க ஒன்னால முடியலன்னா ஓரமா ஒதுங்கிக்க. அதுக்குதான் என்ன நம்பாம பேப்பர்ல விளம்பரம் குத்தியா நீ? ஆமா. சரி விடு, இப்போ உன் பொண்ணுக்காக சூப்பரான 3 மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்க. 3 மாப்பிள்ளையா? இவன் எம்பிஏ படிச்சிருக்கான், மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், சிரிச்ச முகம். வேற இவ
இவன் எஸ்டிடி பூத் வச்சிருக்கான், மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 24 hours ஒர்க் தான், சொக்காவே போட மாட்டான். சொக்கா போடலன்னா மூணு பேரும் இப்படி பாக்குறாங்க. வேற நல்ல போட்டோ இருந்தா காட்டியா? இவன் 10th படிச்சிருக்கான், வேலை வெட்டி இல்ல, ஆனா நல்ல வேலை செய்வான். என்னையா சொல்ற? வேலை கட்டிதுன்னா நல்லா வேலை செய்வான், வேலை செய்யறதுக்கு தான் இடம் இல்ல பாவம். ஏயா நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளைய கொண்டு வாயானா, நீ எதிரிய காமிச்சிட்டு இருக்க? விமலா ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என் பொண்ணு மனசுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அமைஞ்சா சரி, எனக்கும் சந்தோஷம்தான். சரி வரட்டுமா விமலா? சரி மணி, போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வா. சரி மேட்ரு எதுனா? முதல்ல விஷயத்த முடி, அப்புறமா பாக்கலாம். டெய்லி முடிக்கலான்னு தான் வரேன், ஆனா முடிய மாட்டேன். ஒரு நாள் முடிக்கிறேன். நானும் 100-150 போட்டோங்களை காமிச்சிட்டேன், உனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேன். இது உனக்கே நியாயமா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது உள்ளவா? ஐம் ராஜா. பேப்பர்ல மணமகன் தேவன் விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? ஓ, நீயும் புரோக்கர் தானா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? சரி சரி, வந்த விஷயம் என்ன அதை சொல்லு. உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தான் பேச வந்திருக்கேன். வாங்க 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 மாப்பிள்ள, உட்காருங்க. நான் அந்த பொண்ணோட அம்மா. வணக்கம. வணக்கம். இவர் உங்க வீட்டுக்காரரா? ஐயே, இவர் புரோக்கர். அத கொஞ்சம் அழகா சொல்லிருக்கலாமே, மேரேஜ் அரேஞ்சர்னு. பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு, மாசம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். நேத்து பேப்பர்ல வந்து விளம்பரத்தை பார்த்தேன், எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பொண்ணு கேட்கலான்னு வந்தேன். உனக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் சூப்பர் ஃபிகர்ல இருந்து அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. பை த பை, ஐ அம் மேரேஜ் அரேஞ்சர் மணி. சும்மா இருயா, நீங்க சொல்லுங்க தம்பி. வாழ்க்கையில நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்தவங்க. ஓ, நீங்களும் என்ன மாதிரிதான். நானும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். யோ, குறுக்கு குறுக்கு பேசாதயா. தம்பி, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லங்க, வேணாங்க, இப்பதாங்க சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, அவங்க நல்லா திக்கா போடுவாங்க, சாப்பிடுங்க. மணி, உனக்கு காஃபி? அம்மா வரீங்க, வா வா. கொஞ்சம் பால் அதிகமா போட்டு. சாந்தி, உன்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு, ரொம்ப நல்லவரா இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, மாப்பிள்ள ரொம்ப ஹைட்டா இருக்காருமா? எல்லாம் கரெக்டா தாண்டி இருக்காரு, சும்மா இருடி. பை த வே, திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. ஏடிஎம் சர்வீஸ் மாதிரி 24 ஹவர்ஸ் சர்வீஸ்ல இருப்பேன், ஒரு வேலை எடுக்கலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுங்க வருவாங்க, ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க, இவதான் சாந்தி. பேப்பர் விளம்பரத்துல பாத்திருப்பீங்களே, அழகா இருந்திருப்பாளு, அது இவதான். நல்லா பாருங்க, ஆனா பழைய போட்டோ. பாதிராமச்சார், சந்தோஷத்துல ஓவர குடிச்சிடாதே. ஏய் சொல்ற, காலம் மாறினா எல்லாம் ஒன்னாகும், போதே உண்டானா பாதே ரெண்டாகும்.
அவள கிண்டல் பண்ணலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மாப்ள. உட்காருங்க உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன். உங்க வீடு மாப்ள. எப்ப வேணாலும் வரலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களுக்கு இந்த. வாங்கமா. அப்புறம் என்ன முடிவு எடுத்துக்கிங்க? ஜாதகம் எல்லாம் பொருந்து இருக்கு. கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே. தப்படுத்துக்க கூடாது. ஏங்க நல்ல காரியத்தை இப்படி தள்ளி போடுறீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்லங்க. அவளுக்கு நகை நட்டு சீர்சனத்தை எல்லாம் செய்யணும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. உங்க பொண்ணுக்காக எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் நானே செய்றேன். கட்டின புடவையோட வந்தா போதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. நீங்க எல்லாரையும் கூடவே வந்து என் வீட்லயே தங்கிக்கங்க. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. எனக்கு தனியா வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. சரி மாப்ள உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படினா வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. Thank you.
ஃபர்ஸ்ட் நைட் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சீ ஓங்க. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். சரி சாந்தி, பால் குடிச்சிட. நீங்க குடிங்க. எவ்வளோ அழகாக பால் குடிக்கிற. சரி சாந்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது என்ன பயம்? குட் மார்னிங். சாந்தி எந்திரிமா, மணி எட்டாச்சு, எழுந்திரிமா. சாந்தி என்னமாச்சு? சாந்தி என்னமாச்சு உனக்கு? எனக்கு Please come in. Doctor, வாங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், என் பொண்ணுக்கு என்னச்சுன்னு பாருங்க டாக்டர். கொஞ்சம் இருங்கம்மா, பார்க்குறேன். டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சார் ப்ளீஸ். சரி வெளியே வாங்க சுகி, வெளியே வாங்க. நான் இருக்கிறேன் மாமா. வெளியே வாங்க. இல்லை பாப்பா, நான் வாங்க மகஜா. மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? டாக்டர், என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ என் பொண்ணு தான், சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? இட்ஸ் ஓகே டாக்டர். சுகி உள்ள போய் அக்காவுக்கு கொஞ்சம் துணையா இருமா. சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றத கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? ஆமா டாக்டர், ஸ்கூல் டேஸ்ல மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டா, அதனால ஸ்பைனல் கார்டுல அடிபட்டுருச்சு. 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா. அதோட பாதிப்பு தான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த நிலைமையில உங்க மிஸ்ஸஸ் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு இந்த உண்மைய அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க.
அவங்க மனசை ரொம்ப பாதிக்கும். ஒரு 6-7 மாசத்துக்கு தாம்பத்தியமே கூடாது. இதுல சில டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன், கரெக்ட் டைத்துக்கு கொடுத்துருங்க. நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மிஸ்ஸஸ் ஹாஸ்பிடல்ல கூட்டுவாங்க. சரி டாக்டர். தரோவா செக் பண்ணலாம். நம்பிக்கையோட இருங்க. மிஸ்டர் ராஜா போலாமா? வாங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, ஹெல்த் தான் கொஞ்சம் வீக், அவ்வளவுதான். பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. என்ன சாந்தி, சின்ன குழந்தை மாதிரி பேசுற, உனக்கு ஒண்ணு இல்ல. அப்புறம் வீட்டு வேலை மத்த வேலை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி வச்சிங்கமா நீங்க? மாப்ள ஊர்ல தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம், இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளை வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்ள. அக்கா குடுமா இந்தா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா, கூட்டிட்டு போங்கம்மா. கிளம்புறேன். ஹலோ, குட் மார்னிங். எஸ் எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. நோ ப்ளீஸ், இந்த வாட்டி நீங்க பார்கன் பண்ணாதீங்க. திஸ் இஸ் பிசினஸ், பிசினஸ்ல டீல் நான் டீல். ஐ டோன் வாண்ட் டு பார்கன் ஆல் தோஸ் டீல்ஸ், ஐ எம் வெரி சாரி. வேணும்னா ஸ்வஸ்தி கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளையன்ட் கூட வெளியே வந்திருக்காங்க. யா, நோ இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் மேபி. தேங்க்யூ. வாங்க சிட்டியா. என்ன கும்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உள்ள வாங்க வாங்க சிட்டியா, உட்காருங்க. பிசினஸ் விஷயமா மும்பைக்கு போயிருந்ததால என்னால கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்காத. இதா உட்காருங்க. என்ன பார்சல் சின்னதா இருக்கு? சரி, என்ன சாப்பிடுறீங்க? போன்விட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்? எதுவும் வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஏ விமலா,
நீ வீடு மாத்தின விஷயத்தை எங்கிட்ட சொல்லவே இல்லை. உன் பழைய வீட்டுக்கு போனேன், அங்க இருக்கவங்க சொல்லித்தான் இங்க வந்தேன். மறந்துட்டேன். என்னைக்கும் பழசம் மறக்க கூடாது. அம்மா, பொண்ணு மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள ஆபீஸ் கிளம்பிட்டாரு, பொண்ணு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓஹோ, சரி விமலா, நான் கிளம்புறேன். வந்துட்டு சாப்பிடாம போறது கஷ்டமா இருக்கு. இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்டு போறேன். அத்தா, செட்டியாரே, சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரு. நானே போன் பண்றேனே. எல்லா நேரம் தான் வரேன். பிசினஸ் தானா பொண்டட்டி? நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன கொஞ்சம் பாருங்க, வாங்கிக்கங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப்பை மூடணும், அவ்வளவுதானே? கண்டுபிடிச்சிட்டு இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். ம், நான் வரேன். ஏங்க ஏங்க, சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்பிள்ள, உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கேன்னு சொன்னீங்களே? ஆமா மாப்ள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது. நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையா சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்ள. சரிங்க. என்னங்க அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா, அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசினா நிறுத்த மாட்டேன், எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போனும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஐயோ, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது, தூங்குங்க. காலையில இருந்தா அம்மா என்ன கொண்டுடுவாங்க. Thank you.
சாந்தி என்னம்மா உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லைம்மா மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடு சப்போஸ் உன் புருஷன் ஆசையோடு பக்கத்தில் வந்தால் கூட பக்குவமாக ஒதுங்கிடு ம் சரிம்மா பாவம்மா அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியாக இருக்காரு நீ தான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும் அம்மா நீ சொல்லவே வேண்டாம் என் புருஷனை எப்படி கரெக்டாக கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சரி சரி வா நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத என்னம்மா எனக்கு தெரியாதா என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் நிஜமா நீ இந்த மாதிரி சமைப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல கைவசம் உனக்கே ஒரு தொழில் இருக்கு நீ ஒரு ஹோட்டல் திறந்தா பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிடலாம் பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கு ஐடியா இருக்கு ஆனா அதுல பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல மாயா அந்த குருமா எடுத்துட்டு வாங்க இன்னும் போட்டுமா வேணாமா வேணா யார் இவங்க அம்மா சொன்னாங்கல்ல சொந்தக்கார பொண்ணுன்னு அது இவங்க தான் நல்ல பொண்ணு இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதான் என் கூட இருக்க சொல்லிட்டேன் மாயா அந்த சட்னி போய் லஞ்சு ரெடி பண்ணு சரிம்மா சுகுணா ஏமா நின்றுட்டு இருக்க உட்காரு சாப்பிடு அப்புறம் சாந்தி பாண்டிச்சேரியில் புதுசாக ஒரு பிரான்ச் திறக்கிறேன்னு சொன்னேன்ல அங்கே தான் போகிறேன் நீ வாயா சேர்ந்து போகலாம் சரிங்க மாப்பிள்ள எதிர்த்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காருங்க சாந்திக்கு உடம்பு சரியில்லை இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க அவ வெளியூருக்கு போனானா அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா அதுக்கு இல்ல மாப்பிள்ள நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு இப்ப அவன் என் ஒய்ஃப் உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் சரி மாப்பிள்ள வணக்கம் தங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கையா என்ன லக்கேஜ் இருக்கு உள்ள எடுத்துட்டு வந்துருங்க சரிங்க சாந்தி புது கெஸ்ட் ஹவுஸ் ஆ சாந்தி பாரு என்ன சாந்தி கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சிருக்கா சூப்பரா இருக்குங்க உங்களோடதா இதுல என்ன சந்தேகம் உனக்கு இத மாதிரி என்ன ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு தங்கம்மா என்னோட வைஃப் சாந்தி சாந்தி இவங்க தான் தங்கம்மா வணக்கம்மா ரொம்ப நாளா இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க தங்கம்மா உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுங்க ஓகேவா இந்த லக்கேஜ் மேல கொண்டு போங்க ஷூ கிண்ணுங்க அவங்கள பாக்க போறாங்க சும்மா இல்ல வண்டர்ஃபுல் ரூம் ஒன்னு இருக்கு வா போலாம் யா இதா நீங்க சொன்ன வண்டர்ஃபுல் ரூமா ஆமா இதா அந்த ராசி அனுகு ஷூ விடுங்க காலையிலே வா இதுக்கு தான் நேரங்களும் தேவையா மூட இருந்தாலே போதும் இதுக்கு தான் அம்மா கிட்ட போய் சரி கூட்டிட்டு வந்தீங்களா அம்மா கிட்ட ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு போனா அவங்க அனுப்ப மாட்டாங்க அதா சரி ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகுது கிளம்பட்டுமா ம் போங்க வாடா ம் போங்க அவ்ளோதானா ஹே முதல்ல கிளம்புங்க போங்க என்னடி போங்க சீக்கிரமா வந்துருங்க தேங்க் யூ சார் காஃபி டீ ஏதாச்சும் இல்லை தேவைப்பட நான் கூப்பிட்றேன் சரி சார்
ஏதாவது பேசுங்க. மலரே சொல், மலரே சொல், மௌனத்தின் முடிவை சொல். நிலவே நில், நிலவே நில், இவளும் தன் இமைதானா சொல். அலே மாறிட்ட, உன்னெல்லாம் அடிக்கடி போன் பண்ணுவ, இப்ப போன் பண்றதே இல்ல. அப்படி நான் போன் பண்ணாலும் நீ கட் பண்ணிடுற, என்ன விஷயம்? செட்டியாரே, நான் ஃப்ரீயா இருந்தா ஃபோன் பண்ணுவேன். இப்பெல்லாம் ஏகப்பட்ட பிஸியா, அதான் ஃபோன் பண்ணவே டைம் இல்ல. ஒரு ரேஞ்சுக்கு இப்படி பேசுறது கொஞ்சம் ஓவரா தெரியல. செட்டியாரே, இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும். இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஆடாத ஆட்டம் ஆடினவெல்லாம் அடங்கி போயிட்டான். ஞாபகம் வச்சுக்க. என்ன செட்டியாரே, சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இனிமே நான் இங்க வரமாட்டேன். நீங்களும் அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறவு வெளியே தெரிஞ்சா அது என் பொண்ணுங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிடு இல்லையா? என்ன சொல்றது? இப்ப என்ன சொல்ல வர்ற? உன்கிட்ட இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்ற. அப்படின்னா வாலியன்றி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ற. பொம்பளைங்க பச்சோந்தி மாதிரின்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. நீ மாயா, மாயா என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இத பாரு மாயா, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. உன்ன மாதிரி நானும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. ரொம்ப நன்றிங்கம்மா. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரிங்கம்மா. வா சாந்தி, வா. பாண்டிச்சேரி போனியே, எப்படி இருந்துச்சு? நல்ல கிளைமேட், நல்ல ஊர், ஜாலியா இருந்தது. டைம் போனதே தெரியல. அப்புறம் அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல. நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தம்மா இருக்கோம். கவலைப்படாத சாந்தி, சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். சரி வா. சுகுணா,
அருமை இருக்கா உங்களுக்கு? சாரி சுகுணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா. நான் வேணுனே பண்ணல சுகி. சாரி சுகி. சாந்தியோட படவே நீ கட்டிருந்தல்ல. உன்னை சாந்தி நினைச்சு தான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டணும் மாமா. என்ன மன்னிச்சிரு சுகி. மாமா. இல்ல சுகி நீ மன்னிச்சிரு சுகி ப்ளீஸ். மாமா. பரவாயில்ல மாமா. நான் தான் தெரியாம அடிச்சிட்டு. இத அக்கா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லிடாதீங்க மாமா. நான் சொல்ல சுகி. நீ சொல்லடா சுகி. சொல்லடா ப்ளீஸ் சொல்லடா. நானும் சொல்ல மாட்டேன் மாமா. நீங்களும் சொல்லிடாதீங்க. சன்ன பெரிய தப்பு பண்ணிட சுகி. சரி விடுங்க மாமா. சரி சுகி. சாரி சுகி. சுமா சுமா அபே என்ன இந்த நேரத்துல தூக்கம் வரல உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது மாப்ள கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போய்டும் சரிங்க மாப்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே Thanks Sugi. அது வந்து கம்பெனி நிர்வாகம் பண்றதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. இதுவரைக்கும் ஒழுங்கா தானங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதுவரைக்கும் ஒரு பொண்ணு தான் என்னோட பிசினஸ் மேனேஜ்மென்ட்லாம் பாத்துட்டு இருந்தா. இப்போ அவ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. வேற யாரையாவது போடலாம்ல? ஆ, நம்ம கம்பெனில எப்பவுமே பொறாம போட்டி எல்லாம் அதிகமாவே இருக்கும். நம்பிக்கையான ஆள் இல்லனா பிசினஸ் அதிகமா லாஸ் ஆயிடும், ஸ்பாயில் ஆயிடும். இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? சரியான ஆளை சரியான நேரத்துல சரியான இடத்துல வைக்கலன்னா எல்லாமே தப்பா போயிடும். இப்போ என்ன செய்யறது உதேசம்? என்ன ஒண்ணு அந்த போஸ்டுக்கு அனுப்பலாம். ஆனா உன் ஹெல்த் வீக்கா இருக்கு,
அதுவும் ஒன்னு அங்க அனுப்பிச்சுட்டு நான் இங்க தனியா இருக்கிறது என்னால முடியாது. ஒரு உங்க அக்கா சொல்ற மாதிரி நீ ஒழுங்கா வேலை பாப்பியா? மாமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அப்படியே மிஸ் பண்ணவே மாட்டீங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அவரோட பாண்டிச்சேரி பிரான்ச்ச மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அத நம்ம சுகுணாவை ரெக்கமெண்ட் பண்ண. சுகியா பாண்டிச்சேரிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மாப்ள இது, உங்க ஆபீஸ்ல இவ வேலை செய்யறது அவளோட அதிர்ஷ்டம். இத விட நல்ல வேலை அவளுக்கு எங்கேயும் கிடைக்காது. சுகி, உனக்கு சம்மதம் தானே? 100% ஓகே மாமா. Good morning, my dear staff people. Let me introduce to you all, நம்ம கம்பெனியோட புது மேனேஜர் சுகுணா. Good morning. Good morning. Good morning. Good morning. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒத்துல இப்ப இவங்களுக்கும் கிடைக்கணும். Yes sir. சங்கர், என்னோட கேபின் போங்க. Yes sir. சுகுணா, இனிமே இதுதான் உன்னோட கேபின். Come. Have your seat. It's okay, mama. You are the manager for this company. Wow. Have your seat. Thank you. Sir, ஒரு small request. சொல்லுங்க மிஸ்டர் சங்கர். சார், ஒன் மினிட். எது இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ஷீஸ் யுவர் நியூ மேனேஜர். இல்லை சார், இவங்க ரொம்ப சின்ன வயசு பொண்ணாக இருக்காங்க. இவங்க எப்படி சார் நம்ம கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் சின்சியாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் சீனியாரிட்டி. இந்த மாதிரி கேவலமான கொஸ்டின் சினிமாவில் எங்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. ஓகே சாரி சார். யூ நோ ஹூ ஷீ இஸ்? ஷீ இஸ் அன் எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட். கீப் இன் மைண்ட். அப்புறம் உங்கள் வேலை என்ன? இவங்களுக்கு கம்பெனியோட ஃபார்மாலிட்டிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கைட் பண்ணி கொடுக்குறது. அந்த வேலையை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஓகே ஓகே சார். ஒன் மோர் திங், இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த ஸ்வாஸ்திக் கம்பெனியோட டெண்டர் ப்ரொமோஷன் ஃபைல்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ரைட் ஓகே சார். ஸோ அந்த வேலையை கவனிங்க. ஓகே சார். எஸ். ஆர் யூ என்ஜாயிங் திஸ் ஜாப்? எஸ். டு யூ லைக் யுவர் சீட்? யா. குட். சுகி, டியூட்டியில் பஞ்சுவாலிட்டி சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுனி. ஓகே மாமா. உனக்கு மந்த்லி சாலரி 25,000 ரூபீஸ். உன்னோட ப்ரோக்ரஸ் பார்த்துட்டு இனிமே அந்த சாலரியை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே மாமா. வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. தங்க, வண்டியில என் லக்கேஜ் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்துறீங்களா? ஆ சரிங்க. எஸ். பாண்டிச்சேரி கம்பெனியோட புது மேனேஜர் சுகுணா, வாங்க. ம், வீடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கம்மா, நான் சொன்னல என் வைஃபோட தங்கச்சி, அது இவங்க தான் சுகுணா. வணக்கம்மா. சுகுணா, தங்கம்மா நம்ம வீட்டில் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உனக்கு நல்ல துணையா இருப்பாங்க. ஓகே. தங்கம், உங்களுக்கு என்னலாம் தேவையோ கரெக்டா டைமுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்களா? சாரி சுகுணா. என்ன மாமா, குடிச்சிருக்கீங்களா? சாரி சுகுணா, எனக்கு மனசே சரியில்லை, அதான் நான் கிளம்புறேன் சுகுணா. இந்த நிலைமையில நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்கன்னா ஏதாவது ஆயிடும். சாரி சுகி,
இன்னைக்கு தான் நான் முதல் முதலா தண்ணி அடிக்கிறேன். அதான் என்னால முடியல. ஏன் மாமா குடிக்கிறீங்க? கவலை கவலை, என் மனசுக்குள்ள ஆயிரம் கவலை இருக்கு, அதை மறக்க தான் குடிச்சேன். உங்களுக்கு கவலையா? என்ன மாமா சொல்றீங்க? அம்மா அப்பாவோட வளரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. சாந்தியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு சுகி. அக்காவோட சந்தோஷமா வாழலையா மாமா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ, நான் தெரியாம உளறிட்டேனா? அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவளுக்கு மாமா. அக்காக்கு என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. சொல்ற விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல கூடாது. பிராமிஸ். பிராமிஸ் انا சொல்ல மாட்டேன் மாமா. உங்க அக்காவுக்கு தாம்பத்திய உறவுக்கான பாக்கியமே இல்ல. அப்படி தாம்பத்திய நடந்ததுனா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சாரி மாமா, மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய சோகத்தை வச்சிருக்கீங்கன்னு இப்போதான் புரியுது மாமா. மாமா, என்னால முடியல சுகி. மாமா, அழாதீங்க மாமா. பொம்பள அழறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம். ஒரே காரணம் பொம்பளதான்.
சுகுணா, நான் சாந்தி பேசுறேன். சொல்லுக்கா. ஏண்டி நேத்துல இருந்து போன் ட்ரை பண்ற, உன் லைனும் கிடைக்கல, அவர் லைனும் கிடைக்கல, நாட் ரீச்சபிள்னே வருது. என்னடி ப்ராப்ளம்? சிக்னல் ப்ராப்ளம்க்கா. அவர் எங்க? அவர் ஏன் இன்னும் இங்க வரல? அது ஃபீவர்க்கா, அதான் வரல. ஃபீவரா? எனக்கு ஏண்டி போன் பண்ணி சொல்லல? நீ தெரிந்த டென்ஷன்ல மறந்துட்டேங்கா. சரி அதை விடு, இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? அவர்கிட்ட கொஞ்சம் போன் கொடு. அவரு தூங்குறாருக்கா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கொடி. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். அவர் எழுந்ததும் முதல்ல எனக்கு போன் பண்ண சொல்லு. சரிக்கா, வச்சிரு. பத்ரம் பாத்துக்கோங்க. மாமா, 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 அக்கா ஃபோன் பண்ணாங்க. மாமா, மாமா, கதவை திறங்க. அக்கா ஃபோன் பண்ணாங்க மாமா. அக்கா ஃபோன் பண்ணாங்க மாமா. கதவு. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்ல சுகுணா. மாமா என்ன பண்றீங்க மாமா? கதவு திறங்க. என்ன விட்டு சுகுணா, நான் போறே சுகுணா. மாமா கதவு. நான் சூசைட் பண்ணிக்க போறே சுகுணா. மாமா கதவு திறங்க மாமா. மாமா. இல்ல சுகுணா, நான் உனக்கு துரோகம் பண்ண சுகுணா. எனக்கு இதான் தண்டனை. பிரச்சனைக்கு தர்க்கல தான் முடிவா? அப்படினா உலகத்துல முக்கவாசி பேர் செத்துருவாங்க மாமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? மாமா, தெரியாம பண்ணது எதுமே தப்பு இல்ல மாமா. வாழ்க்கையில சந்தோஷம் என்னன்னு உன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்ட சுகுணா. எனக்கு நீதான் வேணும் சுகுணா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஐ லவ் யூ சுகுணா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் மாமா. ஐ லவ் யூ சோ மச். ஒரு நல்ல வரத்தை பாக்குறேன். ஏதாவது குடிக்கிறியா? கூல் ட்ரிங்க்ஸ், போன்விட்டா, என்ன குடிக்கிற? நீ ரொம்ப மாறிட்ட விமலா. ஆனா நான் மாறவே இல்ல. நீ வழக்கம் போல பாலே குடு விமலா. பால் தான் உனக்கு பிடிக்குமா? போ விமலா. மாயா, போய் கொண்டு வா. சரிமா. எல்லாம் ஒரே சைஸா தான் இருக்கு. விமலா, டிவில இங்கிலீஷ் படம் ஓடுது இப்பெல்லாம். ஓன்லி இங்கிலீஷ் தான். ரொம்ப மாறி போச்சு விமலா. பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் படம் ஓடுது, ஃப்ரண்ட்ல ஒரு மலையாள படம் போகுது. மொத்தத்துல ஒரு கலை குடும்பம் மாதிரி இருக்க விமலா. நீ ரொம்ப ஓபன் டைப் தெரியுது. யோ ப்ரோக்கரே, பேர் சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு மேடம்னு கூப்பிடு. நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டா சொசைட்டில யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. என்ன விமலா இப்படி மாறிட்ட? பணம் வந்தா பேரை கூடவா மாத்திட்ட? சரி, வந்த விஷயத்த சொல்லு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ப்ரோக்கரே, பணம் வேணுமா? என்ன மேடம், முதலெல்லாம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க, இப்ப கேட்டு கேட்டு கொடுக்குறீங்க. இன்னும் என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்ல பாத்தியா? நான் பணத்துக்காகவா உன்னை பார்க்க வரேன்? நீ புரிஞ்சுகிட்டதெல்லாம் போதும், வந்த விஷயத்தை சொல்லு. சுகுணாக்கு வேணா நான் ஒரு வரம் பார்க்கட்டுமா? நீ கொண்டு வர்ற மாப்பிள்ள எல்லாம் வேஸ்டியா? ஏன் மேடம் உன்ன என்ன நம்ப மாட்டேன்றீங்க? இது வரைக்கும் விமலா கொடுத்துதான் நான் பாலை குடிச்சிருக்கேன். முதல் முறையா இப்ப நீங்க குடுத்திருக்கீங்க, குடிச்சு பாக்குறேன். என்னம்மா தண்ணியா இருக்கு? விமலா எனக்கு திக்கா இல்ல குடுப்பா. உனக்கு கொடுத்ததே தப்பியா? உன் பாலே பெட்டர். சரி விடு விமலா, பாப்பா புதுசு, போக போக திக்கா குடுப்பா. ஆமா, நான் சொன்னேன், வரம் பாக்கட்டுமா? நல்ல வரன் வந்தா வா, இல்லன்னா வராற. நீ வேணா பாரு விமலா, சாந்தி மாப்பிளையோட சுகுணாக்கு சூப்பர் மாப்பிள்ள பாக்க போறேன். சொல்லாத, செய். நீ சொல்ற, ஆனா எதுவும் செய்ய விட மாட்டேன்ற. விமலா, முதல்ல கட்டையா தான் இருந்த, இப்போ கத்தியா வச்சிருக்க. விமலா, விமலான்னு பேரை சொல்லாத, மேடம்னு கூப்பிடு. சரிங்க மேடம். நேரண்டா இதெல்லாம்.
சாந்தி, சாந்தி, சாந்தி அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே மாயா, குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வாங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு. மாயா, ஏமா இவ்வளவு பழைய புடவையை கட்டிருக்க? வெச்சா புதுசா ஏதாவது வாங்கி கட்டிக்க வேண்டியதுதானே? என்கிட்ட வேற சாரி இல்ல. இந்த மாயா, இந்த 10,000 வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க ஐயா. ஏதாவது புதுசா வாங்கி கட்டிக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். இதா வச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன மாயா, என்ன மூணாவது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ற? வச்சுக்கோ மாயா. இல்ல வேணாம். பரவல்ல, வேணாங்கய்யா. வச்சுக்கோ மாயா. இவ்வளவு பணம் இருந்தோம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன், கவலைப்படாதீங்கய்யா. ஏண்டா கல்யாணம் பண்ணமோன்னு தோணுது. நல்ல நேரம் வரும் ஐயா. கவலைப்படாத மாயா, உன்ன பத்தியும் கேள்விப்பட்டேன். உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாயா, இந்த பணம் கொடுத்த விஷயத்த இந்த வீட்டில் யாருக்கிட்டையும் நீ சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். ம், சரி. மாயா. ம் ஐயா. ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடு மாயா. ம். எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கு போயிருந்தேன். வாங்க. பாண்டிச்சேரியில இருந்து எப்பங்க வந்தீங்க? ஜஸ்னோ இப்பதான் வந்த. எங்க மாயா, இவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்க? அவ உள்ள வேலையா இருப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இங்க பாருங்க. என்ன விசேஷம்? உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்காகவா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சுகுணா சொன்னா, அதான் கோயிலுக்கு போனேன். ஜஸ்ட் ஃபீவர் மா, ஐ அம் ஆல் ரைட். என்னோட பிசினஸ் நீ வந்த ராசியில சூப்பரா போகுது. ஏங்க, நீ உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? எனக்கு போய் துரோகம் பண்ணுவேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் வைஃப் சாந்தி. வணக்கம்மா. சாந்தி, அந்த செக் புக் எடுத்து வாங்க ப்ளீஸ். சரிங்க. மாயா, நீங்க கேட்ட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னபடி பண்ணிடுவோம். வெரி குட், வெரி குட் சார். பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி சார், சைன் மட்டும் பண்ணா போதும். வெரி குட் சார். இவங்க என்னோட வைஃபோட மதர். வணக்கம்மா. அப்புறம் சாந்தி, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டுருமா? அம்மா, நீங்களும் ஒரு சைன் போட்டுருங்கம்மா. சரி. என்னது?
சாந்தி உன் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் சுகுணா பேர்லயும் தனித்தனியா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண போறேன். 1 கோடியா? 1 கோடி இல்ல, 3 பேருக்கு சேர்த்து 3 கோடி. சுப்ரமணி சார், சைனிங் சார் பண்ணு. மேடம் இதுல சைன் பண்ணுங்க. Madam, Action talk and a one bag of mouth, cause we run the east, west, the north and south. Make them know so that them can get me out. Anything that them hear, I be Thank you, sir. Sukuna mattum sign pannu. Avanga Pandicherry la irukanga sir. Varadhukku epdiyum 1 or 2 days aayidum. Na enna pandren? Vandha odane avala unga bank ku anupi vechirren. Okay va? Marakkama anupi vechirukka. Kandipa. Check. Ah, check. Thank you, sir. Okay. அப்ப நான் வரட்டுங்களா சார்? வர மேடம். தேங்க்ஸ் மேடம். மாப்ள உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எங்களுக்கு இருக்கு இவ்ளோ பணம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு முடிவு பண்ணமா? அதான். நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சாந்தி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமா இருக்கா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன்? சொல்லு. நம்ம கையில 4 காசு இருந்தாதான் யாருமே நம்மள மதிப்பாங்க. சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. நாம போகும்போது என்ன கொண்டு போக போறோம் சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். உண்மையிலேயே உங்களுக்கு தங்கமான மனசு. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும். இதான் ஆண்டவனோட விதி. சரியா சொன்னீங்க. இருங்க ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன். சரிமா. மாயா ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு வாங்க. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி. சார் ஜூஸ் இந்தாங்க. இவங்க தான் சார் என்னோட மதரிங்களா? வணக்கம்மா. வணக்கம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். செட்டியாரே, மாப்பிளே உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இப்பதான் தெரியும். தயவு செஞ்சு அவர்கிட்ட நம்ம பழக்கத்தை பத்தி சொல்லிடாதீங்க. காட்டி கொடுக்குற பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது. இவ்வளா ரொம்ப ஆடாத அடக்கி வாசி. சார், இங்கே கேட்ட டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இந்தாங்க. வாங்க சார், ஒப்பலாம். வர்றோமா? வரேங்க. இந்த செட்டியாரு மாப்பிள்ளை கிட்ட நம்மளை பத்தி ஏதாவது உளறி இருப்பானா? என்ன இந்த பக்கம் விமலா ரெண்டாவது பொண்ணுக்கு வரம் பார்க்க சொன்னா ஒரு 4-5 போட்டோ வச்சிருக்கேன். அத்தா காமிச்சிட்டு எதனா சில்லற வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சுகுணாக்கா? ஆமா, சுகுணாக்கு தான். உள்ளே முதல்ல. ஓ, நீங்களே சில்லற தரீங்களா? போறேன். என்னப்பா சில்லற தரேன்னு நடு ரோட்ல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்ட? மணி, இந்த மணி மேட்டரை விடு. சுகுணா சின்ன பொண்ணு, அவ இப்பதான் பிசினஸ்ல பிக்கப் ஆயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் கல்யாணத்தை பத்தி பேசினா அவ ப்ரோக்ரஸே நின்னுடும். ஏன்பா, பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லனா லவ்ல ப்ரோக்ரஸ் ஆயிட்டு வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு போயிருவாப்பா. அப்படி இல்ல மணி, சாந்திக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்ச மாதிரி சுகுணாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு பாக்குறேன். ஓ, அதுவும் நீயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியா? சும்மா இருங்க மணி, ஒரு நல்ல வரனா பார்த்து நானே கட்டி வைக்கலான் இருக்கேன். பாத்தியா, அங்கே கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில என் தொழிலையே கை வச்சிட்டப்பா. இந்த மாதிரி எதனா ஒர்க் அவுட் ஆனாதான்ப்பா எனக்கு மீட்டர் வேணும். இப்போ உனக்கு மீட்டர் தானே தேவை? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. மீட்டரும் மேட்டர் சூப்பரா இருக்க. எப்பெல்லாம் பணம் தேவையோ என்கிட்ட வா, நான் கொடுக்குறேன். அதான் வந்துட்டேனே, இப்ப கொடுங்க. இதுதானே வேணாங்கிறது? சும்மா தமாச்சுக்கு சொன்னப்பா. சுகுணாக்கு மாப்பிள்ள பாக்குற வேலையை இதோட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேண்டியது பணம் தானே? இத முதலே கொடுத்துட கூடாதா? எனக்கும் சுகுணாக்கும் இனி சம்மந்தமே இல்லப்பா.
நீயே பாத்துக்கோ. சரி மணி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். எனக்கு நேரம் ஆகுது, ஆனா ஆபீஸ் இல்ல, நானும் கிளம்புறேன். சரி ஓகே மணி, பாய். உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒருவேளை மச்சினிச்சிய கரெக்ட் பண்ண பாக்குறானா? இங்க நல்ல பியூட்டி பார்லர் எங்க இருக்கும்? இங்க பக்கத்துலயே இருக்குமா? நாளை காலையில அங்க போறோம். முதல்ல அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிவே. சரிம்மா. ஹாய் சாந்தி. சாந்தி, ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம பாண்டிச்சேரி கம்பெனிக்கு புது ப்ரொபரேட்டர் ரெடி பண்ணிட்டேன். யாருங்க? எனக்கு வேண்டிய ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளா அவளுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன், அது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆகாத சாந்தி, நான் செலக்ட் பண்ண ப்ரொபரேட்டர் அதான் அந்த அழகான பொண்ணு. நீ பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. அந்த அழகான பொண்ணு வேற யாருமே இல்ல, அது நீதான். சாந்தி, என் பேர்ல 4-5 கம்பெனி இருக்கு. ஒரே ஆள் பேர்ல இருந்தா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருமா? அதான் டார்லிங், உன்னை பாண்டிச்சேரி கம்பெனிக்கு ப்ரொபரேட்டர் ஆக போறேன். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால நீ கிளம்பி ஆகணும். நான் மட்டுமா? நீங்களும் வாங்க. எனக்கு வரணும்னு தான் ஆசை, ஆனா நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது இல்லையா? அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. சுகி இருக்கா? அப்புறம் என்ன, எனக்கு டைம் கிடைச்சா நாளைக்கு வரேன். இன்னைக்கு நீ மட்டும் போ. ஆமாமா, மாப்பிள்ள சொல்றாருல, நீ போயிட்டு வா. என்ன சாந்தி, உனக்கு ஹாப்பி தானே? உங்களை எப்ப கல்யாணம் பண்ணணும், அனிலின்னு ஹாப்பியா தாங்க இருக்கேன். ஐ லவ் யூ சோ மச். நான் பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்னா அது இதுவா தான் இருக்க முடியும். நீங்க கூட வர முடியலன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் வருத்தமா இருக்காதா? இன்னைக்கு பாம்பேல இருந்து முக்கியமான கிளையண்ட் வராங்க, அவங்க எல்லாம் வரும்போது நான் இல்லாம இருந்தா பிசினஸ் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுமா? என்ன விட உங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமா? மாப்பிள்ள ரொம்ப தொந்தரவு பண்ணாதம்மா, ஃப்ரீயா இருந்தா உங்க கூட வந்துட மாட்டாரா? அவர் பயங்கர பிஸியா இருக்கேன்னு சொல்லும் போது நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சரிம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன். சாந்தி, இனிமே அவனோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. Wish you all the best. Thanks. சரி மா, அவர் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நல்லா மா, அவருக்கு எந்த வேலையும் ஓடாது. நான் சைன் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். Wish you all the best. Thank you. Take care. வரம்மா. பாத்மா, ஜாக்கிரத. பை மா. பை. என்ன மாப்ள கூப்பிங்க? என்ன விஷயம்? இவர் என்னோட லாயர், சில முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் சார் சொல்லுவாரு. மேடம், சார் சொன்னபடி உயில் எழுதிட்டு வந்திருக்கேன். உயிலா? உயிலுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? என் சொத்துக்களை 4 பங்கா பிரிக்க சொல்லியிருக்கேன். ஒரு பங்கை அனாதை ஆசிரமத்துக்கு எழுதியிருக்கேன், மத்த 3 பங்கை எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு எழுதியிருக்கேன். அந்த 3 பேர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னு சாந்தி, ரெண்டாவது சுகுணா, மூணாவது நீங்க. மாப்பிள்ள, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆமாமா. என்னடி அங்க சத்தம் கேக்குது? அப்படியா? ஆமாமா. அப்புறமா பேசுற. உயிர் போது
நீங்க பாத்து வர கூடாதா எங்க இங்க தான் கொஞ்சம் மேல இங்க தான் ஓ இங்க ஐயோ ஒண்ணிலோ எங்க சாந்தி இந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் கொடுத்திருந்தானா நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருப்பேனா பொண்ணுக்கு நானே துரோகம் பண்ணிட்டே இதுவே கிடையாதுங்க நான் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்ன பண்றதுனே புரியல இப்போ இந்த பாவத்தை நான் பண்ணிருக்க கூடாது இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது தப்பு நடந்து போச்சுங்க பெரிய தப்பு நடந்து போச்சு சுகி சுகி அக்கா வாக்கா உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்லாம என் புருஷன் என் பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டி எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடி வரதட்சணையே வாங்காம வரதட்சணை கொடுத்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அது என் புருஷன் மட்டும்தான்டி எனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அதண்டி என் ஆசை நீ சொல்றது எல்லாம் சரிதாங்கா உன்கிட்ட மட்டும் அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல மாயா வர வர ரொம்ப அழகாயிட்டு வர போங்க சார் வெரி குட் பயப்படாத தைரியமா என்ன நம்பு இங்க பாரு மாயா அம்மா பார்த்து திட்டு போறாங்க போகுதே கஷ்டப்படுறியேனே போன இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு என் பொண்ணுக்கு சக்கரத்தியாக பாக்குறியா இல்லம்மா அது வந்து பேசாதடி மாப்பிள்ள ரூமுக்கு அடிக்கடி எதுக்கு நீ பாரு பணக்காரன்னு வளைச்சு போட பாக்குறியா இல்லம்மா ஏய் வரும்போது பிச்சைக்காரியா தானடி வந்த இப்ப தினசு தினசா புடவ கட்டுற ஏதடி பணம் நீ திருடனியா இல்லம்மா சொல்லடி இல்லம்மா உங்க மாப்பிள்ள தான் கொடுத்தாரு அவன் கொடுத்தான்னு என்கிட்ட சொல்ல வேணாமா அவரு தான் சொல்ல வேணும்னு சொன்னாரு அவன் உன்னை தொட்டானா சொல்லடே அவன் தொட்டானா கிளம்பு போடே ஓ போடே சாந்தி சுகுணாவை கூட்டிக்கிட்டு நீ உடனே புறப்பட்டு வா பொண்ணுங்களோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே குடும்பத்தை சீர் அழிச்சிட்டானே சொன்னேன் சொல்றேன் என் குணவா
சாந்தி, இப்ப நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விக்கு மறைக்காம நீ என்கிட்ட பதில் சொல்லணும். ஆண்டவன் சாட்சியா வச்சு உன்கிட்ட கேக்குறேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில முதல் இரவு நடந்ததா இல்லையா? சாதாரண விஷயம் தானேமா, அதையே இப்படி பெருசுபடுத்துற? அவ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி நம்ம கிட்ட கேம் ஆடிருக்கான். நம்ம வீக்னஸ் பயன்படுத்தி நல்லவன் மாதிரி நடிச்சு மோசம் பண்ணிட்டாண்டே. அம்மா, என் புருஷனை பத்தி தப்பா பேசாத, அதனால தாங்கிக்க முடியாது. அவன் ஒரு கிரிமினல் டே, உனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நம்மள மோசம் பண்ணிட்டாண்டே. அம்மா, அவரை பத்தி இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத, அப்புறம் அம்மா கூட பார்க்க மாட்டேன். ஏய் பெத்தவன், நான் சொல்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுகுணா இங்க வா, வாடே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, சொல்லடி வா. அவன் கூட நீ பாண்டிச்சேரி போனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அவகிட்ட. ஏமா, பொடுக்கிற பைத்தியம் பிடிச்சிருக்கா, இவளையும் அவரையும் வச்சு கம்பேர் பண்ற, என் புருஷன் ராமர் மாதிரி. ஏய், அவனை பத்தி உனக்கு தெரியாதுரி. அவன் பக்கா மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு கேம் ஆடி இருக்கான். சொல்லு சுகே, உண்மைய சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். அம்மா நான் இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போங்க. Gün dolandı dalı taşı, dinmiyor gözümün yaşı. Gelin eyle tez gün. Yeah.
சாந்தியும் சுகுணம் எங்க காணும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாப்பிள்ள ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்க இருங்க ஸ்பெஷல் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் சரிங்க கேக்கலாமா ஒண்ணு எனக்கு 1000 கேளுங்க நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்ல போறேன் ஏன் அப்படி செஞ்சீங்க என்னது ஏன் அப்படி செஞ்சீங்க என்னது புரியல ஏன் அப்படி செஞ்ச கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க என்ன என்ன செஞ்ச ஏன் பொண்ணுக்கு வியாதி இருக்குன்னு ஏன்டா போய் சொன்ன அது உண்மைங்க கிடையாது டாக்டரே சொல்லிட்டாங்க கிடையாது 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 यार कितने कादे कुत्रे पानता सकाटी एंगल ये माती तेरा बड़े बावे ये ना प्रिसेंजा बिट्री ये प्रिसेंजा ना ये प्रिसेंजा ना केटा तोड़ी लेते बस सेद बदी नियमों का कोर्ट लग कोई वाक मोल कुड़ती आओ ना केटा ने तोड़ी लेते बस सेद बदी बारे क्या रूम नहीं ला अबे ये नोड़ा अप्पा சொன்ன பொய்யால அவமானம் தாங்க முடியாம அவர் தூக்குல தொங்கிட்டாரு தெரியுமா உனக்கு அவர் என்னோட அப்பா யா அப்பா பட்ட அவமானத்துக்கு பழி வாங்க தாண்டி இப்படி செஞ்சானா வறுமையால பணத்துக்காக போய் சாட்சி சொன்ன அது தப்புதான் அதுக்காக நீ என்ன மட்டும் தாண்டா தண்டிக்கணும் ஏன்டா என் பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்த உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்றதுக்கு தாண்டி அப்படி செஞ்சேன் துரோகி நீ உயிரோட வீட்டுக்கு கூடாதா ஏய் போடி
டேய் உன்னை விட மாட்டேன்டா உன்னை சாவடிக்கிறேன் இதுக்கு தான் நீ காத்துட்டு இருந்த இந்த நாலு காலம் நீ காத்துட்டு இருந்த உனக்கு வாக்கி கத்து நீ என்ன பாவி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அதால ஒரு பொம்பள நீ என்ன நீ கொல்ல பாக்குற வெளிய போடி போ நீ வெளிய போட நாயே இது ஏன் வீடுடா ஏண்டி உன் பேர்ல உயில் எழுந்தது உங்க எல்லா பேர்லயும் பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணது ஏன் உன் பொண்ணு பேர்ல ஒரு கம்பெனியை எழுதி வச்சனே எல்லாம் டிராமா டி டிராமா ஏண்டி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை உங்களுக்கு தூக்கி கொடுக்க நான் என்ன இடியட்டா நான் என்ன கிழிச்சே வாங்கலாம் இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது உன் பொண்ணுங்களை கூட்டி கொடுக்க வேற ஆளை பாரு வெளிய போடி போடா போறக்கி நாயே உனக்காச்சு உன் பொண்ணுங்க உயிரோட இருக்காங்கடி என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க சொல்லுடி எங்க இருக்காங்க அவங்க ஏண்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன கொலை பண்ண பாக்குறியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்னடி செஞ்சே என் பொண்ணுக்கு நீ மயக்கம் மருந்துதான்டா கொடுத்த ஆனா நான் உனக்கு விஷத்தையே கொடுத்துருக்கேன்டா பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா ஒரு பொண்ணு நினைச்சா உருவாக்கவும் முடியும் அழைக்கவும் முடியும்டா எப்படி ஊசிய போட்டு என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சியோ அதே மாதிரி உன் வாழ்க்கைய நான் சீரழிச்சிட்டேன்டா Oh!